கலைத்தாய் சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றவர். ஒரு மனிதனால் திரையுலகில் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுமா என்று வியக்க வைப்பவர். சினிமாவில் கூட ஹீரோயின்களை தொடாமல் நடிப்பதால் திரையுலக ராமன் என போற்றப்படுபவர். திரு டி ராஜேந்திரின் பூர்வீக வீட்டை நோக்கிதான் இந்த பயணம். இது மயிலாடுதுறை மாவட்டம் இளையாளூர் கிராமம். டி ராஜேந்தர் எவ்வளவு பெரிய நடிகராக மாறினாலும் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய கடைசி காலம் வரை இந்த கிராமத்தில்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் டி ராஜேந்தர் அவர்களின் பூர்வீக வீடு. டி ராஜேந்தரின் தந்தை திரு தேசிங்கு உடையாரும் தாயார் சீதையம்மாளும் கடைசி காலம் வரை இந்த வீட்டில்தான் வசித்து வந்துள்ளனர். ஆம், டி ராஜேந்தர் பார்கவ குல உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த வீட்டின் பாதி போர்ஷன் தான் டி ராஜேந்தர் குடும்பத்தாருக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது. மீதி போர்ஷன் அவருடைய உறவினர்களுக்கு சொந்தமானது. இந்த வீடு தற்போது இவர் வசம் இருக்கிறது. டி ராஜேந்தரின் தந்தை தேசிங்கு உடையார் அவருடைய கடைசி காலத்தில் இந்த வீட்டை இவருக்கு விற்றுவிட்டாராம். படத்தில் அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டிருப்பவர்தான் டி ராஜேந்தரின் தந்தையார் மறைந்த தேசிங்கு ராஜ உடையார். அரசு கான்ட்ராக்ட் மூலம் ஆற்றோரங்களில் தடுப்பு சுவர் கட்டுதல், சிறு பாலம் அமைத்தல் போன்ற பணிகளில் இவர் ஈடுபட்டிருந்திருக்கிறார். டி ராஜேந்தர் குடும்பத்தார் இந்த வீட்டில் மட்டுமல்ல இரண்டு மூன்று வீடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது பற்றியும் டி ராஜேந்தரின் குடும்ப பின்னணி பற்றியும் ஊர்க்காரர்களும் உறவினர்களும் விளக்குகிறார்கள். உங்கள் பேர் சொல்லணும்? நம்ம என் பேர் ராஜாங்க. நீங்கள் டிஆர் சாருக்கு என்ன ஆகணும்? எங்களுக்கு மாமா பையன். உங்கள் சொந்த மாமா பையனா? ஆமாம், மாமா சொந்த மாமா பையன். சரி சரி. அவர் இந்த வீடை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடு தான், இந்த வீட்டில் தான் அப்பா அம்மா இங்கே தான் வாழ்ந்தாங்க. கஷ்டம், அவங்க அம்மா இறந்தால் மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே தான் போய் அடக்கம் பண்ணி அதெல்லாம் எல்லாம் வந்து அந்த இருக்கவங்கள வருவாப்பில் வந்து அப்போ பார்த்துட்டு போவாப்பில். அதெல்லாம் அவங்க அப்பாவும் வாங்க மாட்டேன். அப்பாவும் இந்த வீட்டில் தான்? இந்த வீட்டில் தான், இந்த வீட்டில் தான். ஓகே ஓகே. இப்போ அந்த வீடு அவங்கக்கிட்ட இல்லையா? இல்லை, இப்போ இல்லை, அவங்க விற்றுட்டு போயிட்டாங்க. யாருக்கு விற்றுட்டாங்க? அஞ்சு ரிலேட்டு தான் அவங்களும் வாங்கினவங்களும். அவங்க ரிலேட்டிவ்? அவங்க ரிலேட்டு தான் வாங்கினவங்க. சரி 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 சரி. அவரை பற்றி சொல்லணும்னாச்சு. அவர் நல்லா பாசமாக இருப்பாருங்க. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஒன்று. இப்பயும் சேர்ந்து தான் போனால் கூட மறக்க மாட்டார். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடணும், வந்தோடனே சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பார். அதேமாதிரி எப்போ போனாலும் சேர் தான். சரி சரி. அது நாங்களும் அடிக்கடி ரொம்ப போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு எட்டு மெட்டாஸ் இருக்கலாம். நான் அப்போ எப்போ தான் பார்ப்போம் போய் அவ்வளோ வந்தாலும் அதை மறக்க மாட்டாது. கரெக்டாக அனுப்பி வச்சிருப்பாப்ல. எவ்வளோ பேர் இருப்பீங்க அவங்க சொந்தம்? அதெல்லாம் ஒரு 15 வீடு இருக்குங்க. 15-16 பேர் இருக்குங்க. 16 ஒரு 50 பேர் இருப்பாங்க. சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாம் கூட அவருக்கு உடம்பு சரியில்லை கூட நம்ம குடும்பமேலாம் வருத்தப்பட்டோம். பார்த்த கூட நான் கூட சாமி கூட வேண்டிக்கிட்டு பாலமுருகன் இருக்காப்ல அண்ணன் பையன், அவன் கூட அப்புறம் கோயிலுக்கு ஏதோ இது பண்ணியா இதுதான் கொடுத்தான். சரி சரி. நல்லா போனோம் அப்படின்ட்டு எங்களுக்கு வருத்தம். ஏன்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஒரு ஒரு ஃபேமஸில் இருக்க கூட எங்களுக்கு நல்லது தானே அது. அதனால நாங்களாம் எல்லாருமே இதாக இருந்தோம். நல்லா போனோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒன்றும் இல்லைங்க. சரிங்கண்ணா. ஓ, தேங்க்யூ. அவர் டி ராஜேந்தரோட அப்பா அம்மா பேர் எல்லாம் சொல்லுவாங்க? தேசிங்கு ராஜா உடையா இருப்பாங்க அவங்க அப்பா. தேசிங்கு ராஜா உடையா மாமா தான். தேசிங்கு நாங்கள் தேசிங்கு தேசிங்கு எல்லாரும் முடிக்க விடுவாங்க. ஆனால் தேசிங்கு உடையார். சரி. அம்மா பேர் சிதை. சிதை. எத்தனை கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவங்களோட கூட பிறந்தவங்க அலந்தினி மூணு பேர். யாரோட சொல்றீங்க நீங்க? டிஆருக்கு. டிஆர் அவங்க மூணு பேர், தங்கச்சி ஒன்று. ஓஹோ. மொத்தம் என்ன பண்ணுறாங்க? டிஆர்னு நடிக்க வந்துட்டார். மொத்தம் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க மெட்ராஸில் ஏதோ பிஸ்னஸில் அவங்க அவங்க அண்ணனோட கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே அவங்க அங்கே இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டு அவங்க ஏதோ வேலை பார்க்குறாங்க. ஓ, எல்லாமே மெட்ராஸ் தான் இருக்காங்க? ஆமாம், எல்லாரும். ஆமாம், எல்லாரும் இங்கே இருக்கிறது மயிலாடுதுறையில் இருக்குது. வாது வாசு. அது அப்போ வருவார் போகிற மெட்ராஸ் தான் போகிறவர். அவர் தம்பி வாசு. இன்னொரு தம்பி மெட்ராஸில் இருக்கிறாங்க. வசதிப்பட்டவங்க தான் மாமா. நல்லா வசதியான வசதி தான். அவங்க சொந்த ஒரு மாமா வந்து வாழ்வூர். அங்கேருந்து கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணப்பில் இங்கே வந்தது. அப்படிங்களா? வாலூர். ஆ, அப்பா சொந்த ஊர் வந்து வாலூர். இருக்குது வாலூர். பெரம்பூர் பக்கத்தில், மங்களூர். மங்களூர் கிழக்க இருக்கும். சேத்தூர் பக்கத்தில் வரும் வாலூர். டி ராஜேந்தரின் இந்த வீட்டை வாங்கி இங்கே வசித்து வருபவர் என்ன சொல்கிறார் என பார்க்கலாம். சாமிகண். எத்தனை வருஷம் வாங்கினீங்க? நான் வாங்கி அவங்க அவங்க எல்லாம் வாங்கினேன். டி ராஜேந்தர் அப்பா விட்டே வாங்கினேன். அவங்க கொடுத்துட்டு மாயிரம் போயிட்டாங்க. விசேஷம் எழுத்தாப்புல மச்சான் வீட்டுக்கெல்லாம் விசேஷம் வந்தால் வந்துடுவார். நீங்கள் அவரோட சொந்தக்காரர் தானா? ஏன் சொந்தக்காரர் தான், சொந்தக்காரங்க தான். என்ன ஆகணும் அவருக்கு? நீங்கள் எனக்கு மாமா அம்மா. உங்களோட மாமா மகன் அவர்? மாமா அம்மா. டி ராஜேந்தர் வந்து உங்கள் மாமா மகன்? டி ராஜேந்தர் இல்லை, அவங்க அப்பா. அவங்க அப்பா உங்களுக்கு மாமா மகன். அவர் ஏன் அந்த வீட்டை விற்றார் அப்படியே? இல்லை,
எனக்கு கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் ரொம்ப வீடு இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிற முறையில் கொடுத்தாரு. டி ராஜேந்தரின் தந்தையார் பெரும்பாலான நேரம் இந்த அறைக்குள் தான் இருப்பாராம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். அனைவருக்கும் வணக்கம். பாலமுருகன் இளையலூர் டி ராஜேந்தருடைய உறவினர் தான், மாமாவாக வேணும். படித்தது எல்லா மயிலாடுதுறை ஏவிசி காலேஜ். இப்போ அந்த ஏவிசி காலேஜ் சார் இங்கே தான் காலேஜில் தான் படிச்சிருந்தார். ஏவிசி காலேஜில் இப்போ முத முத ஒருதலை ரகம் படம் ஷூட் வைக்கும்போது கூட முதல் ஷாட்டு இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில், இங்கே இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு இளையலூரில் இருக்கும்போது தாத்தா அவங்களுடைய அப்பா இருந்தாங்க. அவங்களுடைய டிஆர் சாரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கடைசி கால வரையும் அந்த இளையலூரில் தான் இருந்தாங்களா? ஆமாம், கடைசி. ஒரு தேசிய உடையார் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்கிரீட்டு வேலைலாம் எடுப்பாங்க, அந்த மதில் சுவர் இதெல்லாம் கட்டுறது. அது இன்னைக்கு காவேரி கரைங்கிறது பார்த்தீங்கன்னா காவேரி படையில் கிட்டத்தட்ட 24,500 கிலோமீட்டர் இருக்குது. அதில் வந்து அதிகமாக மதில் சுவர் கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தேசிங்க உடையார் தான் அவர். அதில் அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே சிறந்த கான்கிரீட்டர் அப்படிங்கிறது, ஒப்பந்தத்தாரர் அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டாவது பரிசு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இன்றைக்கும் அவருடைய பதிவு மாயூரநாதர் கோயிலாக இருக்கட்டும், நீங்கள் காவேரி கரையோர துலாக்கட்டத்திலேயே அவருடைய பேரானது பதிவானது இன்றைய காலகட்டத்திலேயும் இருக்குது. இப்போ அவருக்கு பிறந்த இவர் டி ராஜேந்தர், அவங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க. அடுத்தது டி வாசு, அடுத்தது பாண்டியன் சென்னையில் இருக்காங்க. என்ன இந்த காலேஜில் ஒரு என்ன சார் படித்தார்? இந்த காலேஜில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாங்க. ஓஹோ, டிஆர் சார் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சாங்க. அவ்வளோதான். அப்புறம் எம்ஏ வந்து சிதம்பரத்தில் படித்தாங்க. கரஸில் இல்லை, ரெகுலரில் எம்ஏ வந்து ரெகுலரில் கரஸில் தான். சிதம்பரத்தில் இங்கேருந்து ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ, அந்த ட்ரெயின்லாம் கூட ஒருதலை ரக படத்தில் வரும். ரெகுலராக இங்கேருந்து போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் மாயூரநாதர் கோதில் வடக்கு வளாகத்தில் இருக்கும், அங்கேயும் தங்கியிருப்பார். இப்போ இவர் வந்து எத்தனை வயசு வரையும் இருந்தார்? இருந்தார் அவர் விநாயகத்திலிருந்து வந்து இளையலூர்லேயும் வாலூர் மாயூரநாதர் கோதில் மயிலாடுதுறை வடக்கு விளாகம் அந்த கோயிலில் தான் வந்து அவங்க அம்மா அங்கே இருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே தான் இருந்தாங்க. அங்கேருந்து வரும்போது தான் இங்கே இப்படி தான் வந்து இந்த கிராமத்தையும் இந்த அழகு சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலையும் இருந்தால் படித்தார். படித்து யூஜி பிஜி படித்து முடித்த பிறகு எம்ஏ வரலாறு படித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போது தான் இளையலூருக்கு சார் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? இளையலூரில் ஒரு 18-20 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க. அங்கே வந்து காலேஜ் இந்த ஏவிசியில் படிக்கும் போது அங்கே வந்து அங்கே இருந்தாங்க. இளையலூர் வாலூர், ஏன்னா அவங்களுக்கு பூர்வீக இடம் 2-3 இடம் இருந்துச்சு. அதில் வந்து 2-3 இடத்துல அவங்க அங்கங்கே மாறி இருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க தாத்தா. அவர் விவசாயம்னா ஒரு இடத்துல தானே சார் இருக்கும்? இருக்கும், நிலம் இருக்கும். அப்புறம் உறவு முறை அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயங்கிறதுனால அந்த சூழலுக்கு தகுந்தபடி இருப்பாங்க. இவர் தாத்தா வந்து இந்தியா ஃபுல்லாக முழுமையாக சுற்றி பார்த்தார். அவர் ஒப்பந்தத்தாரங்கிறதுல இல்லாமல் ஓரளவு படிப்பறிவு உள்ளவர், அதனால் வந்து சுற்றி பார்த்தாங்க. அப்படி இந்த அந்த கோயிலுக்கு தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்காமல் இருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் வரும்போது வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, மாயூரநாதர் கோயிலில் வந்து மயிலாடுதுறை, திருநள்ளார் சனீஸ்வரம் கோவில், அதே போல் இந்த ஏவிசியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அப்புறம் அவருடைய அதிக பங்களிப்பில் உருவாக்கப்பட்ட ஷேம்லா கோயில், இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. எந்த ஊரில் இருக்குது? இது மாயூரநாதர் மயிலாடுதுறையில் இருக்குது ஷேம்லா கோயில். அதுக்கு தான் வரா மாரி அவர் தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாரி தான் இருந்துச்சு. இது ஒரு சில உடல் இடர்பாடு இருந்ததுனால அவரால் வர முடியாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் வரும்போதும் இந்த கல்லூரிக்கு வரும்போதும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு மண்ணை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அபரீதமான ஒரு பற்று வச்சுருப்பார். அவர்கிட்ட கேட்கும்போது கூட சொல்லுவார், அதாவது இங்கே எவ்வளவு தான் மனசில் மனக்கவலைகள் இருந்தாலும் இங்கே வந்து போகும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு. இந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது கோயிலுக்கு வரும்போது இந்த படத்தில் அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டிருப்பவர் டி ராஜேந்தரின் தம்பி பாண்டியன்.